ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தர்பாரில் இருக்கோம். இது வந்து குன்றத்தூர் மெயின் ரோட்டில் இருக்குது, பெரியப்பஞ்சேரின்ற இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் டவர். இந்த பில்டிங்கில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு நம்ம கிச்சனில் வந்து நம்ம பாய்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டாச்சு, பிரியாணி எப்படி செய்கிறாங்க. இன்றைக்கி மொத்தம் வந்து 18 கிலோ பிரியாணி செய்ய போகிறாங்க, செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வீடியோ எடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கணும். ஸோ அதனால் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு எல்லோரும் ஹைஜீனாக இருக்காங்களா, எப்படி இருக்குது, என்ன இது எல்லாமே பார்த்து சொல்லிவிடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. கடையோட ஓனர் பற்றி பேச போகிறோம். ஜி பாய், நீங்கள் இந்த கடை எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 15 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான கடைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கடையில் என்னென்ன இருக்குது, நம்ம இன்றைக்கி பிரியாணிலாம் எப்படி செய்கிறோம் எல்லாமே ஃபுல்லாக காட்ட போகிறோம். உங்கள் கடையில் என்னென்ன டிஷ் ஃபேமஸாக இருக்குது? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, பீப் ரைஸு, எக் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பீப் நூடுல்ஸு, எக் நூடுல்ஸு, தந்தூரி டிஷ் இதெல்லாம் செய்கிறீங்க? சில்லி பீப் எல்லாம் செய்தோம். சரி, உங்கள் கடையில் பிரியாணியோட ரேட் என்ன, அப்புறம் வெளியில் ஆர்டர்லாம் கொடுக்குறீங்களா? எங்கள் பிரியாணி ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 100 ரூபா ஒரு ஆப்பு, 1 கிலோ கொடுக்கும். அவங்க 2 மணி சாப்பிடலாம், அது வந்து 130 ரூபா. 130 ரூபா பரவாயில்லையா, 1 கிலோ 130 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமாம், பட்ஜெட்டாக தான் இருக்குது. ஆமாம். சரிங்க சார், நம்ம இப்போ வந்து பிரியாணி நீங்கள் எப்படி இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோ எடுத்துடலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும் இல்லாமல் வெளியில் ஆர்டர் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பார்ட்டி ஆர்டர்ஸு, வெளியில் யாராவது உங்களுக்கு யாராவது வேணும்னா கூட பாயோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக செய்வாங்க. அதே மாதிரி வெறும் பிரியாணி மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா, கிரில் சிக்கனு, எல்லா சைனீஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம், அதனால் மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தான் போனோம். அதே மாதிரி பிரியாணி எப்படி செய்கிறாங்க, இன்றைக்கி மொத்தம் வந்து 18 கிலோ பிரியாணி செய்ய போகிறாரு நம்ம பாய், எப்படி செய்கிறாரு இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க. Thank you.
சென்னை தர்பாரோட எல்லாமே பிரியாணி எப்படி செஞ்சாங்க, 18 கிலோ பிரியாணி செஞ்சுருக்காங்க, எல்லாமே கிளியராக பார்த்தோம். இப்போ நான் அதுலேருந்து வந்து ஒரு கிலோ ஃபஸ்ட் ஆர்டர் நம்பது தான், 1 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு, அப்புறம் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் அங்கே சிக்கன் 65. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். சாஸ்டாங்கமாக நம்ம வந்து இலையெல்லாம் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராகிடும். வாஷ் பண்ணியாச்சு, ஆனியன் கொடுத்துருக்காங்க, பார் பிரியாணி பச்சடி கொடுத்துருக்காங்க, இது வெங்காய பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு கொடுத்துருக்காங்க. பிரியாணி சாமா ஸ்மெல்லு, மணி 2 பசி எடுக்குது. பீஸ் பா, லெக் பீஸ் சூப்பர், இன்னொரு பீஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்கப்பா, பரவாயில்ல. சின்ன பீஸ் ஒன்று இருக்குது, 3 பீஸ் லெக் பீஸ், கிளியராக சாஃப்டாக இருக்குது, நல்லா சாப்பாடு நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துருக்கு, கிரெயின்ஸ்லாம் நல்ல லாங் கிரெயின், மசாலா வாசனைலாம் சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் 65 நம்ம வச்சுருவோம். சிக்கன் 65 இல்லாமல் எனக்கு அவர் தான் ஃபேமஸ் சொன்னார் ஒரு கடையில் சிக்கன் 65. ஸோ உடனே பார்க்கணும் இல்லையா, சிக்கன் 65 பையன் உருண்டு ஓடுறான்பா. ஓகே காயஸ், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் பிரித்து வச்சாச்சு. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இது வந்து 1 kg, பரவாயில்ல, நல்லா பெருசாக பீஸு, பெரிய பீஸ், 3 பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இந்த கிரெயின்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கு, பாஸ்மதி ரைஸ் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, ஸ்மெல்லு வாசனை மசாலா வாசனைலாம் சூப்பராக இருக்குது, உடனே டேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் 1 kg சொல்லியிருந்தார். அதே மாதிரி சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன் கூடவே, நல்லா சாஃப்டாக இருக்குது இது கூட. இது வந்து 250 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ் சொன்னார், 1/2 கிலோ 100 ருபீஸ். சாப்பிட்டு பார்த்துட வேண்டியது தான், ஒரு பிக் பைட், எப்பவும் போல் ஒரு பிக் பைட் எடுத்துட வேண்டியது தான். சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பர், கேன்சல் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போதே நான் அங்கே இருந்தேன், செம்மையாக எச்சா ஊறிட்டு இருந்தது, செம்ம ஸ்மெல்லு வேறு, உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடுச்சு, ஆனால் செம்ம டேஸ்ட், அங்கே செஞ்சு அந்த ஸ்மெல்லு, அந்த பிரியாணி அண்டால் அப்படியே வேகும் போது ஸ்மெல் வரும், அது அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கு, உப்பு காரம் மசாலாலாம் பக்காவாக இறங்கியிருக்கு, சாப்பாடு நல்லா வெந்திருக்கு, தனித்தனியாக இருக்குது. ஒரு சிக்கன் பீஸு, சிக்கன் பீஸை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம், லெக் பீஸ், ஆஹா, நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்ம பைட் எடுத்துக்கா, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சிக்கன் உப்பு காரம் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கேட்டிங்கன்னா 100 ருபீஸ் சொல்கிறாரு அவர். அதே மாதிரி 1 kg பிரியாணி வாங்கினா 130 ருபீஸ், நமக்கு 1 kg வாங்கினா 30 ருபீஸில் நமக்கு 300 கிராம்ஸ் கிட்ட அதிகமாகுது, ஹாஃபில் வந்து 750 கிராம்ஸ் கொடுக்குறாங்க, 1 kg 130 கிராம்ஸ். ஓகே, வாங்கினா 1 kg வாங்குங்க, அதுதான் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் பீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, 3 பீஸ், பெரிய பீஸ் போட்டிருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பாடும் நல்லா, பிரியாணி ரைஸ் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே அப்படியே உங்களுக்கே தெரியும், சாப்பிடுறோம் செய்யும் போதே நம்ம எடுத்தோம், பயங்கர பசி எனக்கு, வாங்கிட்டு வந்து உடனே சாப்பிட்ணும், நல்லா
டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு, வெறும் ரைஸே குத்தாவே சாப்பிடலாம் போல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்துருங்க, சிக்கன் நல்லா சாஃப்ட். நான் ரொம்ப நேரமாக இதே சாப்பிட்டுட்ருக்கேன், சிக்கன் 65 ட்ரை பண்ணவே இல்லை. சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. தனியா வா, நல்லா மிட் மிட் பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம சிக்கன் 65 லைட்டாக லெமன் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு லெமன் போட்டு சாப்பிட தான் பிடிக்கும். லெமன் லைட்டாக போட்டு பெரிய பீஸாகவும் எடுப்போம். நல்லா மசாலாவும் சூப்பராக இருக்குது. பரல பாய் சிக்கன் பக்கோடா செம்ம சூப்பராக செய்வார். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க, சாயங்காலம் போனாலும் இருக்கும் இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது நான் வீடியோ கூட எடுத்தேன். ஏன்னா அவர் ரெசிபி சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்குது. சான்சல் போன்லெஸ் எல்லாமே போன்லெஸ் சிக்கன் 65. அது ஸ்மா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே சர சரன்னு போயிடுறான் பையன் உள்ள. இன்னொரு பைட் எடுத்துட வேண்டிதான். ஆனியன் கூட கொடுத்துருக்காங்க. அங்கே வேறு வீடியோவை பார்த்து ஃபுல்லாக நம்மளை பயங்கரம் ஒசு பேசி விட்டாங்க. பிரியாணி செய்கிறதெல்லாம் பார்த்து சான்சல் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து இன்னும் வந்தோன்னே எல்லாத்தையும் ஒரு குடி பிடிச்சிட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு ரிவ்யூஸை சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ரிவ்யூ போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் பிரியாணி வந்து ஒன்லி 130 ருபீஸ் தான். கிட்டத்தட்ட நிறைய சிக்கன் பீஸ் இருந்துச்சு, எக்கு ரைத்தா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் டைப்பில் நல்ல பிரியாணி, ஒரு ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் தாராளமாக. ஆனால் ஹாஃப் கொடுக்குறாங்க, ஹாஃப் வந்து 100 ருபீஸ் தான். அந்த ஏரியாவில் எங்கேயுமே ஹாஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸ் இல்லை, பட் இவங்க கொடுக்குறாங்க. அதே அது ஹாஃப் வாங்குறத விட 1 kg வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஹாஃப் வந்து ஒன்லி 700 grams வருது, இது 1 kg வருது. ஸோ 30 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சார் பாய், அது வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய்.